மசனகுடி ஊராட்சிக்கு உட்பட்டு 10-க்கும் அதிகமான கிராமங்கள் உள்ளன. இக்கிராம மக்களின் முக்கிய வாழ்வாதாரம் கால்நடை வளர்ப்பும் விவசாயமும் தான். இங்கு செயல்படும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் 1970களில் தமிழகத்திலேயே அதிக பால் உற்பத்தியை தந்து விருது பெற்றது. முதுமலை புலிகள் காப்பகம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இந்த பகுதியில் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலங்கள் ஏராளமாக இருந்தன. புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட பிறகு இப்பகுதிகளில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டன. இதனால் வனத்தை ஒட்டிய பகுதிகளிலும் வனப்பகுதிக்குள்ளும் கால்நடைகளை மேய்த்து வரும் மக்களின் வாழ்க்கையையே புரட்டி போட்டுள்ளது T23 புலி. இப்பகுதியில் மட்டும் 10-க்கும் அதிக மாடுகள் புலியால் கொல்லப்பட்டுள்ளன. புலி தாக்கி இறந்தவர்களில் கௌரி மங்கள்தாஸ் இருவரும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இவர்களின் அச்சத்திற்கு காரணம். 10 நாள் பக்கம் ஆயிடுச்சு இந்த புலிங்க வந்ததுனால எங்கள் ஊர் தொழில ஆடு மாடு வச்சு தான் காட்டுக்கு போய் மேய்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்களா எல்லாம் இந்த பட்டலாண்டில் எருமைகளை மேய்ஞ்சிட்டு நிற்கிதுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று எங்களுக்கு தொழில பால் தான். இப்போ மேய்ஞ்சு அதை காட்டுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வந்து வயிறு ரொம்பனா தான் பால் கொடுக்கும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று அந்த பெரியவர் யானை அந்த புலி தாக்குனதுனால அவர் பழங்குடியினர் அவர் அவங்களும் இப்படி தான் இந்த பாசை எடுப்பாங்க, அந்த தேன் எடுப்பாங்க, ஆடு மாடை மேய்ப்பாங்க. அவங்களும் உள்ளே போகக்கூடாதுன்றாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக அவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 4 மாடு 5 மாடு வச்சுட்டு நம்ம காட்டில் தான் வேலையே காட்டிலே தான் வேலை. ஊருக்குள்ளே இல்லை சாயந்தரம் ஆச்சுதுன்னா படுக்கிறதுக்கு வர்றவங்க மாடு ஆடு எல்லாம் வச்சுட்டு காட்டில் தான் போடுறோம். இப்போ அந்த ஊருக்குள்ளேயே பிடிச்சிருக்குது, காடு கூட இல்லை ஊர். அது அந்த சாந்தி விஜய் ஸ்கூல் மேலே அது கொஞ்சம் எல்லாம் நடமாட்டம் மக்கள் நடமாட்டம் இருக்கிற பக்கமே வந்து பிடிச்சிருக்குது. அது இப்போ என்னன்றாங்க, அவங்க கைப்பிடி ஒன்றும் கிடைக்கல, பிடிச்சா நாங்கள் பிடிச்சிட்டு போயிடுறோம், அது முடி நீங்கள் காடுக்கு போகாதீங்கன்றாங்க. ஊருக்குள்ளே தான் மேய்ச்சிட்ருக்குறாங்க. என்ன பயம்தா போகிறதுக்கு? பயம், ரொம்ப பயம் போகிறதுக்கு. ஒரு வேற குச்சி குடி எடுக்கிறதுக்கு முடியறதில்லை. இப்போ வனத்துறை விரைந்து புலியை பிடித்தால் மட்டுமே தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்கிறார்கள் மசனகுடி ஊராட்சி மக்கள்.